பெங்களூர் ஏர்போர்ட்டில் கங்குலி ஒரு கூட்டத்தையே உண்மையான மகிழ்ச்சியில் அழுத்தினார் எல்லோர் முகத்தில் இருந்த புண்ணகே அதுக்கு சாட்சி பிசிசிஐ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற கங்குலி உண்மையாவே தான் ஒரு சிறந்த தலைவன்றத செயல்களின் மூலமாக நிரூபிச்சு வராரு அதே சமயம் தன்னுடைய ரசிகர்களையும் அவர் ஏமாத்தலை ராகுல் டிராவிட தன் வேலையின் ஒரு பகுதியாக காண வந்த தான் பெங்களூர் ஏர்போர்ட்டில் அந்த சம்பவம் நடந்தது கங்குலி பிசிசிஐ தலைவராக ஒரு வாரம் முன்னாடி தான் போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டார் அப்போதுல தன்னோட பணிகளை அதிரடியாக ஆரம்பிச்சிருக்காரு டெஸ்ட் போட்டிகளுக்கு கூட்டம் வராமல் இருக்கிறத முதல் வேலையாக எடுத்துக்கிட்ட கங்குலி அதுக்கான அதிரடி நடவடிக்கையை ஆரம்பித்து ஒரே வாரத்தில் இந்தியாவுடைய மொதல் டே நைட் டெஸ்ட் போட்டியை நடத்த மின்னல் வேகத்தில் ஏற்பாடுகள் செஞ்சுட்டாரு அடுத்து பெங்களூரில் இருக்கிற தேசிய கிரிக்கெட் அகாடமியோட செயல்பாடுகளை அறியவும் அதோட தலைவர் ராகுல் டிராவிட்டோட ஆலோசனை செய்யவும் பெங்களூர் வந்திருக்காரு பிசிசி தலைவர் கங்குலி பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருந்த மக்கள் கங்குலியை பார்த்தோன்னே ஆரவாரம் செஞ்சாங்க சில பேர் அவரோட செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணாங்க அதை எந்த வகையிலும் தடுக்கலை கங்குலி அப்போ எல்லோரையுமே ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்த முடிவு செஞ்சாரு விமான நிலையத்தில் கங்குலி சூழ்ந்து நிலை எல்லோரையும் சேர்த்து தன்னோட ஸ்மார்ட் போன்ல செல்ஃபி எடுத்தாரு கங்குலி அந்த செல்ஃபி புகைப்படத்தை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பக்கம் அதை பார்த்த நெட்டிசன்கள் கங்குலியை புகுந்துட்டு வராங்க அந்த செல்ஃபியில போலீஸ்காரர் ஒருத்தருடைய புன்னகையான முகம் எல்லோரையும் கறந்துச்சு மேலும் அந்த செல்ஃபில பார்த்தா ஒருத்தர் விடாம எல்லோருமே புன்னகையோட இருக்காங்க ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து எல்லோரையுமே மகிழ்ச்சி கடலை ஆழ்த்திட்டாரு கங்குலி முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கு நாளுக்கு நாள் மோசு குறையின்வாங்க ஆனால் கங்குலிக்கு மவுசு கூடிக்கிட்டே போகுது அதுக்கு இந்த புகைப்படமே ஒரு சாட்சி